தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டோர் நாகப்பட்டினம் CPCL பெட்ரோகெமிக்கல் ஆலை திட்டத்தை ரத்து செய்ய கோரி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் ஹரிசங்கர். ஹரிசங்கர், வணக்கம். அவர்கள் சார்பாக என்ன மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது? வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தின் முன்பாக 50-க்கு மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திற்குள் காவிரி படுகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியில் அமைய உள்ள CPCL பெட்ரோகெமிக்கல் ஆலை திட்டத்தை ரத்து செய்ய கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தலைமைச் செயலகத்திற்கு முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட இவர்கள் திட்டமிட்டிருந்தனர். இதற்காக சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கிலிருந்து பேரணியாக 50-க்கும் மேற்பட்டோர் செல்ல திட்டமிட்டிருந்தார்கள். இவர்களை தற்பொழுது போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூறியதாவது, தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அமைந்துள்ள காவிரி படுகையில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் CPCL என்கிற நிறுவனம் பெட்ரோ கெமிக்கல் ஆலையை முதற்கட்டமாக தற்பொழுது 696 ஏக்கரில் அமைக்க உள்ளதாகவும், எதிர்காலத்தில் மீண்டும் சுமார் 600 ஏக்கருக்கும் மேலான விவசாய நிலங்களை கையகப்படுத்த திட்டமிட்டு இருப்பதாகவும், அதே போல 30 ஆண்டுகளுக்கு முன்னரே சிறிய அளவில் அமைக்கப்பட்ட இந்த ஆலையை தற்பொழுது மிகப்பெரிய அளவில் உருவாக்கம் செய்ய திட்டமிட்டு இருக்கும் அவர்கள், ஏற்கனவே கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட ஆலைக்கு கையகப்படுத்தப்பட்ட விவசாய பூமியில் இருந்த விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியின்படி வேலை வாய்ப்பை எதுவும் அவர்களுக்கு வழங்கவில்லை என்றும், மேலும் குத்தகைக்கு விவசாய நிலங்களை விட்ட விவசாயிகள் தற்போது வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் குற்றத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் 696 ஏக்கர் விவசாய பூமியை கையகப்படுத்துவதற்கான பணிகளை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், அதே போல நாகை மாவட்ட ஆட்சியர் CPCL நிறுவனத்தின் ஊழியர்களை விட தங்களை அதிகமாக மிரட்டி அச்சுறுத்துவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற அவர்களை போலீசார் தற்பொழுது தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள்.